இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த முட்டையை உடைக்காம கொண்டு போக முடியுமா? முடியும். ஆனால் அதுக்கு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த கரையான்களும் அதுங்க உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுது. உதாரணமாக ஒரு 6x4 ரூமில் நாம் ஒரு 5-6 பேர் இருக்கோம்னு வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே மூச்சு திணறும் இல்லையா? இதுலேருந்து தப்பிக்க நாம் அதில் ஒரு எக்ஸாக்ட் ஃபேனை வைப்போம். அதே நேரத்தில் அங்கே உள்ள ஜன்னல்லாம் திறந்து விட்டுருவோம். மண்ணுக்கு மேலே வாழக்கூடிய நமக்கே அப்படி இருக்குன்னா ஒரு கரையாம்பூத்தில் அதோட பெரும்பகுதி மண்ணுக்கு கீழே தான் இருக்கும். இங்கே 10 லட்சத்துக்கு மேற்பட்ட கரையான்கள் வாழும். இந்த கரையான்கள்லாம் சேர்ந்து இந்த புத்துக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அதே நேரத்தில் இந்த கரையான்கள்லாம் ஒரு வகையான பூஞ்சையை உள்ளுக்குள்ளேயே வளர்க்கும். இந்த பூஞ்சையும் புத்துக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் புத்தை விட்டு வெளியே தப்படாமல் அப்படியே உள்ளேயே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் கரையான்கள் எல்லாமே மூச்சு தண்ணி செத்து போயிடும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த கரையான்கள் நான் முன்னாடி சொன்ன இந்த பாட்டிலுக்குள்ளே முட்டையை அனுப்புகிற டெக்னிக்கை பயன்படுத்துது. அது என்னன்னு தெரிஞ்சு போவாங்க. இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த முட்டையை கொண்டு போகணும்னு முட்டையை அப்படியே மேலே வச்சு நம்ம வெறுங்கையால் அப்படியே அழுத்தினோம்னா இந்த பாட்டிலுக்குள்ளே முட்டை போகும், ஆனால் உடஞ்சி தான் போகும். அதை உள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா பாட்டில் எடுத்து இப்படி வச்சுட்டு ஒரு பேப்பரை கொளுத்தி அதை அந்த பாட்டிலுக்குள்ளே போடணும். இப்படி போட்ட உடனே முட்டையை எடுத்து இந்த பாட்டிலுக்கு மேலே வச்சோம்னா முட்டை தானாகவே பாட்டிலுக்குள்ளே போய் விழுந்துடும். இது எப்படி நடந்துச்சுன்னா பாட்டிலுக்குள்ளே நம்ம பேப்பரை கொளுத்தி போடும்போது அந்த பேப்பர் உள்ளே போய் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால பாட்டிலுக்குள்ளே உள்ள காற்று சூடாக்கப்பட்டு விரிவடைஞ்சி பாட்டிலை விட்டு வெளியில் வந்துடுது. அதனால் இப்போ உள்ள ஒரு வெற்றிடம் நிறவுது. உள்ள உள்ள ஆக்சிஜன்லாம் தீர்ந்து போனதுனால பேப்பரும் எரியறதை நிறுத்திடுது. அதனால் உள்ள கூலிங் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருது. அதனால் அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வெளியிலிருந்து காற்று இப்போ உள் நோக்கி வருது. இப்போ நம்ம முட்டையை வச்சு அந்த வாய்ப்பகுதி அடைச்சிட்டதுனால உள்ளே போகிறதுக்காக முண்டிக்கிட்டு வர காற்று அந்த முட்டையும் சேர்த்து அழுத்தி உள்ளே கொண்டு போயிடுது. கரையான்கள் பொதுவாக தரைத்தளத்திலேருந்து உயரமாக தன்னுடைய புற்றை அமைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுமா. எந்த அளவுக்கு உயரமானா ஒரு சில கரையான் புற்றுகள் தரைப்பகுதியிலேருந்து 10 மீட்டர் உயரம் வரைக்கும் கூட இருக்குமா. இது எதோட ஒப்பில்லானா ஒரு 6 அடி உள்ள ஒரு மனிதன் 3.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு சமம். கரையான்களோட அந்த சின்ன உடலோடு ஒப்பிடும்போது ஏன் இந்த அளவுக்கு உயரமாக ஒரு புற்றை கட்டணும் அப்படின்னா கரையான்களோட புற்றில் கரையான் வாழக்கூடிய பகுதி மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். இங்கே 60,000 கிட்டத்தட்ட 10 லட்சம் கரையான்கள் வரைக்கும் வாழும். இது எல்லாம் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இந்த கரையான்கள்லாம் சேர்ந்து ஒரு பூஞ்சையையும் வளர்க்கும். இந்த பூஞ்சைகளும் உள்ளுக்குள்ளேயே கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியேற்றுறதுக்காக தான் கரையான்கள் இவ்வளோ உயரத்துக்கு புற்றை கட்டுது. ஏன்னா இந்த புற்றோட வெளிப்புற இந்த சுவர் பகுதியில் சூரிய ஒளி பகல் நேரம் முழுக்க பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி படும்போது அந்த புற்றோட வெளிப்புறம் முழுக்க சூடாகும். இப்படி சூடாகிறதுனால அந்த புற்றோட வெளிப்புறத்தை ஒட்டி இருக்கிற உள்பகுதியில் உள்ள காற்று வெப்பமாக லேசாகி புற்றோட மேல் பகுதி வழியாக அந்த ஓரப்பகுதி வழியாக வெளியேற ஆரம்பிச்சிடும். உள்ள உள்ள கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இப்படி வெளியேறப்ப புற்றோட மையப்பகுதி இன்னும் குளிர்ச்சியாக தான் இருக்கு இல்லையா? அப்படி குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அந்த பகுதி வழியாக வெளியில் உள்ள ஆக்சிஜன் நிறைந்த நல்ல காற்று புத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா புற்றுக்குள்ளேருந்து உள்ள காற்று வெளியேறதுனால இங்கே ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகுது. அதனால நல்ல காற்று நடு வழியாக உள்ளே வர ஆரம்பிக்கும். சரி, பகல் நேரத்தில் சூரிய ஒளி இருக்குது, இதை செய்ய முடியுது, கரெக்டு தான். ஆனால் நைட் நேரத்தில் இரவு வந்ததும் நிலவு வந்துடும். பகல் நேரத்தில் வெப்பமாக இருந்தால் அந்த சுற்றுப்புற சூழல் இப்போ குளிர்ச்சியாக மாறிடும். அதனால் புற்றோட சுவர் பகுதியும் குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும். இப்போது இந்த சுவரை அப்படியே ஒட்டி இருக்கக்கூடிய உள்பகுதியில் உள்ள காற்றும் குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் புற்றோட மையப்பகுதியில் இருந்த காற்று பகல் நேரத்தில் இருந்த வெப்பத்தால் இன்னும் வெப்பமாகவே தான் இருக்கும். வெளிப்புறத்தில் உள்ள குளிர்ச்சி இன்னும் மையம் வரைக்கும் பரவி இருக்காது. அதனால் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமான காற்று லேசாகி மேலே எழும்ப ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு வெற்றிடம் நிலவுறதால அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக புற்றோட சுவரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியான பகுதி இருக்கு இல்லையா, அது வழியாக வெளியிலிருந்து நல்ல ஆக்சிஜன் நிறைந்த காற்று உள்ளே வரும். இதே நேரத்தில் புற்றோட சுவர் பகுதி முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ஸ் துளைகள் வழியாகவும் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிக்கிட்டும் ஆக்சிஜன் உள்ளே வந்துக்கிட்டுமே இருக்கும். இப்படி தான் ஒரு முழு கரையான் புற்றுமே ஒரு நுரையீரல் போல் செயல்படுது. அதெல்லாம் சரிதான், ஆனால் எறும்பும் கரையானை போல் மண்ணுக்கு கீழே தானே வாழுது. ஆனால் அதுங்கெல்லாம் பெருசாக புற்று கட்டுறது இல்லையே. அப்போ அதுங்க எப்படி உள்ளே வர கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும் ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வரும்? எறும்பு இதுக்கு வேறு ஒரு சயின்ஸை பயன்படுத்துது. உங்கள் கையில் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரை உங்கள் வாய்க்கு கீழே கீழ்வதட்டுக்கு கீழ்ப்பகுதியில் வச்சு மேல் நோக்கி அந்த பேப்பருக்கு மேல் நோக்கி காற்றை வேகமாக ஊதுங்க. அப்படி ஊதும் போது பேப்பர் மேல் நோக்கி எழும்புது இல்லையா? இது ஏன்னா நீங்கள் மேல் நோக்கி காற்றை ஊதும் போது உங்கள் வாயிலேருந்து வர காற்று பேப்பருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காற்றையும் அங்கேருந்து தள்ளி கொண்டு போயிடும். அதனால் அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது. இந்த வெற்றிடத்தை ஃபில் பண்ணுறதுக்காக பேப்பருக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று மேல் நோக்கி எழும்பி அந்த வெற்றிடத்தை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதனால தான் பேப்பர் மேல் நோக்கி வருது. இதுக்கு குவாண்டா எஃபெக்ட்னு பேர். இதே சயின்ஸை பயன்படுத்தி தான் எறும்புகள் தங்களோட கூட்டுக்குள்ளே இருந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வருது. அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். லீஃப் கட்டர் ஆன்ஸ்னு ஒரு எறும்பினம் இருக்குது. இந்த எறும்பினம் கரையான்களை போல உயரமான புற்றுகளை அமைக்கிறதில்ல. ஆனால் இதுங்களும் கரையான்களை போலவே மண்ணுக்குள்ளே தான் தங்களோட வாழிடத்தை பல அறைகளாக அமைச்சு நிறைய எறும்புகள் ஒன்றா சேர்ந்து வாழுது.
இந்த எறும்புகளும் கரையான்களை போலவே உள்ளுக்குள்ள ஒரு பூஞ்சை இனத்தை வளர்க்குது. அந்த பூஞ்சைக்கு உணவா இலைகளை கட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. இதனால தான் இதுங்களுக்கு லீவ் கட்டர் ஆன்ஸ்னு பேர். இந்த எறும்பு இனம் மண்ணுக்கு கீழே தங்களோட கூட்டை அமைச்சு வாழ்கிற அதே நேரத்தில் மண்ணுக்கு மேல் பகுதியில் சின்ன சின்ன நிறைய வாயில்களை அமைச்சிருக்கும். அதில் ஒரு வாயில மட்டும் இப்படி கொஞ்சம் உயரமாக அமைச்சிருக்கும். இப்போது வெளிப்புறத்தில் காற்று வேகமாக வீசும்போது இந்த ஒரு மேட்டான பகுதி மேலே காற்று பட்டு கொஞ்சம் வளைஞ்சி மேல் நோக்கி எழும்பி போகும். அப்படி போகும்போது புற்றுக்கு அந்த சின்ன மேடான பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய காற்றையும் அங்கேருந்து தள்ளிட்டு போயிடும். அப்படி போகிறதுனால அங்கே ஒரு வெற்றிடம் கிரியேட் ஆகும். இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக அந்த கூட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடெலாம் வேகமாக மேல் நோக்கி எழும்பி புற்றை விட்டு வெளியேறிடும். இப்போது புற்றுக்கு உள்பகுதியில் ஒரு வெற்றிடம் நிரம்பும். இந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆக்சிஜன் நிறைந்த காற்று கொஞ்சம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற வாயில்கள் வழியாக உள்ளே வந்து புற்றை நிரப்பும். இப்படி தான் லீஃப் கட்ரான்ஸ் தங்களோட புற்றுக்குள்ள உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி நல்ல காற்றை உள்ளே கொண்டு வந்துக்குது. இதே அறிவியலை பயன்படுத்தி கடலில் வாழக்கூடிய பல உயிரினங்கள் தங்களுடைய தரையடி பொந்துகளுக்குள்ளே உள்ள கெட்ட நீரை வெளியேற்றவும் நல்ல நீரை உட்செலுத்தவும் செய்யுது. இதே மாதிரி தேனீக்கள் தங்களோட கூட்ட கட்டுறதுக்கு பயன்படுத்தின ஒரு அறிவியல் யுக்தி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வரைக்கும் பயன்படுத்த பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கங்க.